அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வர்காதுவும் அருமை சகோதர சகோதரிகளே அல்லாவின் நல்லடியார்களே திருமணத்திற்கு முன்பாக மாப்பிள்ளை வீட்டார் பெண்ணை பார்ப்பதற்காக செல்லுவார்கள் அந்த நேரத்திலே திருமணத்திற்கு முன்பாக மாப்பிள்ளை பெண்ணை பார்க்க வேண்டுமா இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம் இது குறித்து இரண்டு ஹதீஸுகள் வருகின்றது முதல் ஹதீஸ் இப்னு மாஜா என்ற நபிமொழி தொகுப்பிலே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸாகவும் தோழர் முஹீரா ரலி அவர்கள் ஒரு பெண்ணை மனம் பேசினார் அவரிடம் அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் வசல்லம் அவர்கள் அந்த பெண்ணை அவளை பார்த்து கொள் ஏனெனில் அவ்வாறு பார்ப்பது உங்கள் இருவருக்கும் இடையே அன்பை ஏற்படுத்த ஏற்றதாகும் என்றார்கள் அதுபோல முஸ்லீம் என்ற நபிமொழி தொகுப்பிலே இரண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்றாவது அதிசாகவும் அபு ஹுரைரார் அலி அல்லாஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் ஒருமுறை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் அருகில் இருந்தேன் அப்போது அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து தாம் அன்சாரிகளில் ஒரு பெண்ணை மண போவதாக தெரிவித்தார் அதை கேட்ட நபி சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் அந்த பெண்ணை நீ பார்த்து விட்டாயா என்று கேட்டார்கள் அவர் இல்லை என்றார் நீ சென்று அவளை பார்த்து கொள் அவர்களின் கண்களில் ஒரு பிரச்சனை உள்ளது என்று சொன்னார்கள் ஆக மாப்பிள்ளையும் பெண்ணும் வாழக்கூடியவர்கள் இவர்கள் இருவரும் பார்த்துதான் பிறகு திருமணத்தை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் ஆக அருமை சகோதர சகோதரிகளே இன்றைய நாட்களிலே மாப்பிள்ளை வீட்டார் மட்டும் அவருடைய உறவினர்கள் தாய் தந்தைகள் சென்று பெண்ணை பார்த்து எங்களுக்கு பிடித்திருக்கிறது பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு வந்துவிடுகிறார்கள் ஆனால் இதை சொல்லுவதற்கு மாப்பிள்ளை சென்று அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் பிடித்திருந்தால் மட்டுமே அவர்களை திருமணம் செய்து கொள்ள வைக்க வேண்டும் என்பதையும் இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்